பிக் பாஸ் நினைச்சு ஃபைனல்ஸ் நெருங்கி போயிட்டு இருக்கு. போன வாரம் ஃபுல்லாகவே எமோஷனலாக தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப பாசம் வழியை புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இந்த வாரம் நாம் நினச்சிட்டா யார் யார் அவங்கவுங்க மனசில் இருக்காங்களோ அவங்கள போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகத் எலிமினேட் ஆன பிறகு ஐஸ்வர்யா யாஷிகாவை தான் நாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா போட்டியாளர்களும் நினச்சாங்க. ஆனால் பிக்பாஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. போன டைம் நாமினேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் போன வாரம் இவங்க ரெண்டு பேருமே தவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் நாமினேஷனை சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஐஸ்வர்யாவை தான் நாமினேட் பண்ணுறாங்க. யாஷிகா இந்த வாரம் தலைவர் ஆகிட்டாங்க, ஸோ அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டைம் ஐஸ்வர்யாவை தான் நல்லா மாட்டிட்டாங்க. நேற்று எலிமினேட் ஆன டேனி கூட சொன்னார், நான் போகிறேன் அடுத்த வாரம் நீ வந்துரு அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னார். ஐஸ்வர்யாவும் சொன்னாங்க, நான் வரேன் கண்டிப்பாக அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் நடக்க போகுது. மக்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. அதாவது இந்த வாரம் ஐஸ்வர்யா தான் எலிமினேட் ஆக போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இவங்க மேலே மக்கள் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பாலாஜி மீது குப்பை கொட்டினாங்க, ரித்விகா மற்றும் தமிழ் மக்கள் அசிங்கமாக பேசுனாங்க, இது போல் நிறைய விஷயம் இவங்க பண்ணதுனால ரசிகர்கள் இவங்க மேலே ரொம்ப நாளாவே கோபத்தில் இருக்காங்க. அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க. மேலும் இதை பற்றி உங்களோட கருத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அங்கே எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.